ஐயா, சிம்பன்சிகளாக வாழ்ந்த இடத்துல போய் ஒரு ரக்கூன் மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கடைசி அறிக்கை பாருங்கள். ரக்கூன்கள் எல்லாமே மற்ற விலங்குகளுக்கு வைக்கிற உணவு தான் திருடி சாப்பிடும். அப்படி தான் சிம்பன்சிகள்கிட்ட போய் அதுக்கு வச்சிருந்த உணவு திருடி சாப்பிடலான்னு பார்த்துருக்கு. ஆனால் அங்கே போனதுனால இனி அதால் திருடி சாப்பிட முடியுமாங்கிறது சந்தேகம் தான். எதுக்காண்டிட்டு அப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரக்கூனுக்கு விழுந்த அடி அப்படி. அந்த ரக்கூன் உள்ளவரை தான் அங்கே உள்ள சிம்பன்சிகள் எல்லாமே பார்த்துருது. அதை பார்த்தனால அங்கே உள்ள சிம்பன்சிகள் எல்லாமே கூட்டமாக போய் அந்த ரக்கூனை அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ரக்கூனுக்கு விழுந்த அடினால அதால் ஒழுங்காக எந்திரிச்சு கூட நிற்க முடியல. இருந்தாலும் அந்த சிம்பன்சிகள் விடாமல் அந்த ரக்கூனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. கடைசி அங்கே உள்ள சிம்பன்சிகள் எல்லாமே சேர்ந்து அந்த ரக்கூனை ஒரு பாறை மேலேருந்து தூக்கி போட்டுருது. அப்பமா அந்த ரக்கூன் அந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணுன்னு தான் பார்க்கு. அந்த ரக்கூன் என்னதான் தப்பிச்சு போக முயற்சி பண்ணாலும் அந்த சிம்பன்சிகள் அதை விடவே மாட்டேங்குது. கடைசியில் என்னெல்லாமோ பண்ணி அந்த இடத்த விட்டு அந்த ரக்கூன் பொழைச்சா போதுண்டா சாமின்னு ஓடிடுது. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதேமாரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.